ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா செஞ்சி தான் போக போகிறோம். அங்கே போய் ஒரு 16ஆம் நூற்றாண்டு ஒரு கோவிலை தான் பார்க்க போகிறோம். என்ன கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா அது பட்டாபிராமன் கோவில் தான். நம்ம அங்கே போய் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப அழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க, சிதைக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அது அங்கே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் டீட்டெயிலில். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அங்கே தான் போக போகிறோம், போயிட்டு எப்படினு சொல்கிறேன், அங்கே போய் பார்ப்போம். இப்போ நம்ம பட்டாபிராமன் கோவிலுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தோமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் போகிறப்போ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் இங்கே கோவிலுக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் உள்ளே தான் போக போகிறோம். உள்ளே போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அது மட்டும் ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரிலாம் இருக்குது. எல்லாத்தையும் நான் போய் உள்ளே போய் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காமிக்கிறேன். ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு விஷயம், ஏன்னா இது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பிளேஸ் இது. அதனால தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு அதை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி அந்த தூண்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அது பேர் தான் என்னென்னா ஊஞ்சல் தூண் சொல்லியிருக்கேன். 12 தூண்களான ஒரு ஊஞ்சல் தூண். ரொம்ப அழகாக எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிற்பங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நம்ம அடுத்தது போய் உள்ளே போய் பார்ப்போம். கோயிலுடைய என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதுக்கப்புறம் உள்ளே போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ராமாயணத்தை குறிப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்டாச்சுஸ் எல்லாம் செதுக்கி வச்சுக்காங்க. நான் அதை காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே அமிர்தத்தை கடையிற மாதிரி அந்த விஷயம் இருக்கும். அதை அப்படியே ஸ்டோரியாக ஒரு செதுக்கி வச்சுருக்காங்க. அதை எல்லாத்தையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். இது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோவில், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது நாயக்கர்கள் மட்டும்தான், அவங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இது. ரொம்ப அற்புதமான கோவில். அது மட்டும் இல்லாமல் எந்த கோவிலுமே உள்ள மூலவருக்கான சிலை எதுவுமே கிடையாது. ஆனால் இதை இன்னும் இதுக்கப்புறம் தான் ரெனோவேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கின்னே இருக்காங்க. வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இருக்குது எல்லாத்தையும் காமிக்கிறோம். ஆனால் மூலவர் எதுலேயுமே கிடையாது, அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்து டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வேலைப்பாடுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுத்து மதில் எதுவுமே இல்லை. இப்போ தான் வச்சுக்கிட்டே வராங்க பார்த்தீங்களா. எல்லாத்தையும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆனால் மூளை ஒரு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அது அப்படி வேணால் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் காமிக்கிறோம். காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓவரால் எதாவது பேசுகிறோம். வாங்க போய் பார்ப்போம். Thank you.
பட்டாபிராமன் கோயிலை சுற்றி முடிச்சிட்டோம். ஏன்னா இப்போ தான் சேஞ்ச் பண்ணுறதுனால அதிகமாக மேக்ஸிமம் எதுவும் இல்லை, இருக்கிறத மட்டும் நாங்கள் காமிச்சோம். இப்போ தான் இது ஏஎஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனாலும் இப்போ அதை ரினோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரமாக முடிப்பாங்கன்னு தெரியல, ஆனால் முடித்தாங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு கோவிலாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு பொக்கிஷம், எதுவுமே அழி இல்லை. மேக்ஸிமம் ஒரு சில மதில் அது மட்டும்தான் அழிஞ்சிருக்கு, ஆனால் இது எதுவுமே அழியில. ஆனால் உள்ளே இருக்கிற மூலவரெல்லாம் டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்காங்க தான் நினைக்கிறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எதாக இருந்தாலும் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு கோவில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலைகள் என்றது ஒன்று வந்து அழிக்கப்படாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு ஒன்று வருது. ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி மண்டபம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கோவிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மண்டபங்கள் ஃபுல்லாகவே வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர்களுக்குள் அவங்களுக்குள்ளே இருந்த போர்னால தான் வந்து இது அழிக்கப்பட்டிருக்கு. அவங்க அப்பத்திலிருந்தே வந்து இதை பாதுகாத்துட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போவும் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. சுத்து மழைகள் மட்டும்தான் அழிக்கப்பட்டிருக்கு, மீதி எல்லாமே அப்படி நல்லா தான் இருக்குது. ஏஎஸ்ஐயால் எல்லா சிலைகளும் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இது ஃபுல்லாகவே மறுபடியும் ரெடி பண்ணி நல்ல ஒரு இப்போ எல்லாரும் தரிசிக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான கோவிலாக உருவெடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வேலைப்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்குது, அதனால் நம்ம வெயிட் பண்ணி அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.